இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இளைய தளபதி விஜய் அவர்களை அவங்களுடைய மனைவி திட்டியிருக்கிறாங்களாம். அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பீஸ்ட் படம் பற்றிய எந்த ஒரு அப்டேட் வெளிவரக்கூடாது அப்படின்றத கண்ணும் கருத்துமாக படக்குழுவினர் பார்த்து வந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்துமே விஜய் நடிப்பில் மாலில் எடுக்கப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாச்சு. விஜய்க்கு சினிமா பிரபலங்கள் பலரும் ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்கன்றது உண்மை. அப்படி சினிமா நடிகர் மற்றும் விஜயின் தீவிர ரசிகராக இருப்பவர் நடிகர் சாந்தனு. இவர் பல பேட்டிகளில் நான் விஜயின் தீவிர ரசிகர்னு பல முறை சொல்லியிருக்கிறார். இதனை அவர்கள் பெற்றோர்கள் கூட வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் விஜய் அவர்களினுடைய மனைவி சங்கீதா விஜயை திட்டியதை பற்றி சாந்தனு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சாந்தனு விஜயின் ரசிகன் அப்படின்றதுனால தனது கல்யாணத்தில் தாலியை விஜயதான் எடுத்துக் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் விஜய் தன் கைப்பட தாலி எடுத்து சாந்தனுக்கு கொடுத்திருந்தார். அதன் பிறகு சாந்தனு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கீர்த்தி அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் விஜய் தன் மனைவியிடம் சாந்தனு தாலி எடுத்து கொடுக்க வேண்டும் என சொன்னான், அதனால் நான் தாலி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு விஜயின் மனைவி, இதையெல்லாம் வயதில் மூத்த பெரியவர்கள் செய்ய வேண்டிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என சொல்லி திட்டியிருக்கிறாங்க. இதனை சமீபத்திய பேட்டியில் சாந்தனு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது வந்து ஒரு ரசிகருக்கும் அதே மாதிரி ஒரு நடிகருக்கும் இருக்கக்கூடிய, ஒரு ஹீரோவுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல மனது இருந்தால் யார் வேண்டும் வேணாலும் செய்யலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதி அவர்களினுடைய மனைவிக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றது தெரியல. இந்த விஷயத்தை சாந்தனு அவர்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு நடிகரே இந்தளவுக்கு இன்னொரு நடிகரை வந்து பார்த்திங்கன்னா விரும்புறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தலைக்கணம் இல்லாமல் தனக்கு பிடிச்ச நடிகர் இவர் தான் அப்படின்னு வெளிப்படையாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.